Hello dears, welcome to my channel. So in the video la pathinga appadina neethu vandu program streams vandu select pandradhula sila peethukku romba doubt irundhaka na vandu bcom nu pota indha mari illa irundhu appdin solli sonninga. So specific ah onna choose panna mudiyala abdingra mari sonninga seringla. So adu vandu ipdi pathinga appadina ipa bcom na ungalku eppadi vandu rank list poduvaanga appadina bcom ba ellame hola எப்படி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்கன்னா இப்போ இந்த பிகாம் பிபிஎஸ் ஸ்ட்ரீம்னு ஒன்று எடுத்துக்குவாங்க சரிங்களா. எப்படியோ எல்லாமே இவனுக்கு எல்லாமே எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே போடுவாங்க. அதனால தான் இதை வந்து மாற்றிருக்காங்க இந்த இதை சரிங்களா. இது பாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ பிகாம்னா எல்லா பிகாமே இப்போ எது கிடைக்கலன்னா இதுக்கு வராங்க, இதுக்கு வரலன்னா அது கிடைக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து சயின்ஸில் நானே சொன்ன மாதிரி மேக்ஸ் கிடைக்கலன்னா ஃபிசிக்ஸ் போகிறாங்க, ஃபிசிக்ஸ் கிடைக்கலன்னா கெமிஸ்ட்ரி, நிறைய பேர் அப்படி ஜாயின் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு இருக்கிற கோர்ஸ் கிடைக்கலன்னா வேண்டான்ட்டு போயிடுறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து போடுவாங்க. இப்போ 99 எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 98, 99, 98, 97 அப்படின்னு ரேங்க் லிஸ்ட் ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து பிஎஸ்ஜியில் பிரிப்பாங்க. கட் ஆஃப் வந்து அதுதான் அது அவங்களுக்கு சரிங்களா. கட் ஆஃப் வந்து எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்களா. அக்கா நான் பிசி எடு, நான் வந்து பிசியாக இருக்கேன், 450 மார்க் வரும், எனக்கு வந்து இது கிடைக்குமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா. அதெல்லாம் எப்படி தெரியுமா போடுவாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து போடுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து. இப்போ ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், 10th ரேங்க், 12th ரேங்க்கு, 20th ரேங்க்குன்னு அப்படி பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு 60 ரேங்க் வரவங்க தான் என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த 20, 60 ரேங்க்கு பேலன்ஸு கடைசியாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எது வேகன்சி இருக்கோ அதை மட்டும்தான் அவங்களால சூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு படி தான் சரிங்களா. 99 நிறைய பேர் இருப்பாங்க, 99 ஃபஸ்ட்டு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 99 இருக்க பிசிக்கு கிடைக்கும், எம்பிசிக்கு கிடைக்கும், அப்புறம் பிசிக்கு கிடைக்கும், அப்புறம் ஓசிக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா 99. இதே போல் தான் 98 அப்படி வந்து ரேங்க் லிஸ்ட்டு படி வந்து பிரிப்பாங்க சரிங்களா. ஓசி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க இது பண்ணவே மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா இப்போ எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து இப்போ எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. கம்யூனிட்டி வைஸ் தான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எஸ்சி கேட்டகிரியில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஓவராலாக அவங்களுக்கு அதிகமான சீட் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதிகமானனா மார்க்கையும் கம்பேர் பண்ணுவாங்க, கம்யூனிட்டியும் கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ பிசியில் இருக்கவனுக்கு 70 எடுத்திருக்கான், எஸ்சியில் எடுத்துருக்கிறவனும் 70 எடுத்திருக்கானா, அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் படி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால தான் இந்த தடவை பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்ட்ரீம், பிஎஸ்சி வொக்கேஷன் ஸ்ட்ரீம்ஸ், பிஏ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எய்டரில் வந்து இருக்கா எய்டரில் இல்லையா, எஸ்எஃப்ல 3 கோர்ஸ் இருக்குது, எய்டரில் 2 கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸில் 5 கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பிகாமில், பிகாமில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏன்னா யாருமே வீடியோஸ் வந்து முழுசாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் எல்லா டவுட்ஸுமே எல்லாத்துக்குமே வருது சரிங்களா. பிகாமில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எய்டரில் 2 கோர்ஸ் தான் இருக்குது. நேற்றே ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, என்னங்க பிகாமில் 2 கோர்ஸ் தான் எய்டரில் இருக்குன்னு, என்னங்க சொல்கிறீங்க, அவ்வளோதாங்க நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன், அன்னை எய்டரில் 17 கோர்ஸ் இருக்குது, எய்டரில் 2 கோர்ஸ் தான் இருக்குது பிகாமில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. ஆனால் வீடியோ யார் செக் பண்ணுறதுல அது தெரிஞ்சு போச்சு, ஃப்ராங்காகவே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். நானே 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன், 5வது வருஷம் எனக்கே வந்துட்டு இந்த தடவை எப்படி கொண்டு வருவாங்க, இந்த தடவை எப்படி கவுன்சிலிங் நடக்கும்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கணும், அதை வந்து அதை பண்ணுறக்கு எனக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உடனே புரியணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அது பாசிபிளே கிடையாது சரிங்களா. ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள், அதில் வர டவுட்ஸ் கேட்டால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் தான் புது டவுட்டாக கேட்குறீங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.